ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய்க்கு நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது. 2500 ரூபாய்க்கு வித் சூலாக வித் குஷனோட நம்ம கொடுத்துட்ருக்கோம். டீக்குட் சோபா, டீக்குட் கட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸு 15000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். இந்த 15000 ரூபாய்க்கு கொடுக்குறோங்கிறதுனால சென்ட்ரு படுக்கிற இடம் வந்து பிளேவுட்னா வராது, ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து பார்த்தீங்கன்னா வுட்டு தான் வரும். இப்போ நீங்கள் கிலோ கணக்கில் என்னென்ன வாங்கியிருப்பீங்க? பழம், காய்கறி அந்த மாதிரி வாங்கியிருப்பீங்க. நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் பீரோவே கொடுத்துருக்கோம். கிலோ கணக்கில் பீரோ கிலோ 200 ரூபாய் நீங்கள் கொடுத்தா போதும். கிலோ 200 ரூபாய்க்கு இந்த இருக்கு பாருங்க பீரோ, கிலோ 200 ரூபாய். ஒரு சில வீடெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டில் மெத்தை எல்லாம் சேர்த்து 12000 ரூபாய் 13000 ரூபாய் நிறைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே கட்டில் வெறும் 10000 கொடுப்பேன். பெரிய பெரிய ஹோட்டலு எல்லா ஹோட்டல்லையும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வெளில கூட போட்டுப்பாங்க, மழை வெயில் எல்லாத்துக்குமே தாங்கும். நீங்கள் எப்படி இருந்தாலும் இது பண்ணாலும் ஒன்றும் ஆகாது பாருங்க. நான் இப்போ இந்த ஒரு லெக்கில் இந்த லெக்லேயே நான் ஏறி நின்று காட்டுறேன். ஒரு சப்போர்ட்டுக்கு இப்போதைக்கு நான் பிடிச்சிக்கிறேன். அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கலாம். எடுத்துக்கலாம் ஸ்ப்ரிங்கு. இந்த ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு ரேட்னா கிடையாது. இதில் எந்த மாடல் வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம், 12000. அதேமாதிரி நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா வெறும் 3 சீட்டர் மட்டும், வெறும் 3 சீட்டர் மட்டும்னா 6500 ரூபாய்க்கு வித் குஷனோடய நம்ம கொடுத்துட்ருக்கோம். 3 சீட்டர் மட்டும் வித் குஷனோட, எல்லாமே வித் குஷனோட. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மோல்டட் குஷன் இந்த போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மோல்டட் குஷன் தான் இந்த வச்சுருக்கேன் பாருங்க. இந்த குஷன் பார்த்தீங்கன்னா இந்த கார் சீட்டு பைக் சீட்டு வர்றது வித் 5 இயர்ஸ் வாரண்டியோட வரும். 5 இயர்ஸ் வாரண்டி 4500 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து இந்த இதில் வந்துடும். ஆமாம், இந்த போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கவரோட வந்துடும். உள்ள பார்த்தீங்கன்னா ஜிப் டைப் தான், நம்ம எடுத்து வாஷபிள் தான் இது. ஓ, ஜிப் டைப்னா இது? ஆமாம். ஓகேண்ணா. உள்ள குவாலிட்டிலாம் பயங்கரமாக இருக்கணும். 5 இயர்ஸ் வாரண்டியோட வருது. நீங்கள் நம்ம கடைக்கு வரதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவுக்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு 50 கடை இருக்கும். அந்த 50 கடையும் போயிட்டு லாஸ்ட்டாக நம்ம கடைக்கு வாங்க, எடுத்தோடனே நம்ம கடைக்கு வரவே வேண்டாம். நீங்கள் ஒரு அந்த 50 கடையும் பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ எல்லா கடையிலையும் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்க. அங்கே உள்ள ரேட்டோட இன்னும் பெஸ்ட்டாக, நான் இங்கே சொல்கிற ரேட்டோட இன்னும் பெஸ்ட்டாக உங்களுக்கு பார்த்து பண்ணி கொடுத்துருவோம். இதுல துணி கலர்ஸ் மட்டும் நிறைய இருக்கு. நம்மள்ட்ட துணி அங்க வச்சிருக்கோம், கலர் வச்சிருக்கோம். நீங்க என்ன கலர் வேணுமோ நீங்க பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்க வீட்டு வால் கலருக்கு தகுந்த மாதிரி, டைல்ஸ் கலருக்கு தகுந்த மாதிரி நீங்க எப்படி கேக்குறீங்களோ அந்த கலர் எல்லாமே நம்மள்ட்ட ரெடிமேடா இருக்கும், எடுத்துக்கலாம். கீழே உங்களுக்கு வந்து 12000 ரூபாய்க்கு சோபா செட்டு காமிச்சனா, அடுத்து பாத்தீங்கன்னா டீக்குட் சோபா, டீக்குட் கட்டில் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் 15000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இந்த 15000 ரூபாய்க்கு கொடுக்குறோங்கிறதுனால சென்டர் படுக்கிற இடம் வந்து பிளேவுட்னா வராது, ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து பாத்தீங்கன்னா வுட்டு தான் வரும். இருக்கு பார்த்தீங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல்லு வுட்டு வரும். இந்த பிளேவுட் போட்டு கிரெயின்ஸ் போடுறதுனா கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல்லு வுட்டு. அதில் அந்த குறுக்கு கட்டை பார்த்தீங்கன்னா 10 கட்டை வரும். கீழே பிளாட்ஃபார்ம் இருக்குது, உங்களுக்கு காட்டுறேன். ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 15000 ரூபாய், இதுனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25000 ரூபாய் வரும். கட்டில் வந்து நம்ம அந்த ஒரு மாடல் ரெண்டு மாடல்லாம் இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏகப்பட்ட மாடல் இருக்கும். நீங்கள் என்ன மாடல் வேணுமோ பார்த்து எடுத்துக்கலாம், மாடலுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. எல்லா மாடலும் இருக்குது, குச்சி மாடல் இருக்குது, இதுனா ஃபஸ்ட்டு குவாலிட்டி டீக்கில் இருக்குது, செகண்ட் குவாலிட்டி டீக் இருக்கு. நம்மள்ட்ட டீக் மட்டும்தான் இருக்கு. காட்டு மரம் வேணும்னு கேட்டால் நம்ம எல்லாமே ஆர்டர் பண்ணி வாங்கி தந்துடுவோம். இந்த கார்னர் சோஃபா பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட 25000 ரூபாயிலேருந்து நம்மள்ட்ட இருக்கு. நான் இப்போ இங்கே கையை வச்சு சொல்கிறதுனால இதுதான் 25 இல்லை, 25லேருந்து நம்மள்ட்ட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா கார்னர் சோஃபா 25லேருந்து இருக்கு. அதேமாதிரி 5 சீட்டர் டீக்குட் பார்த்தீங்கன்னா 25000 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் நம்மள்ட்ட எல்லாமே இருக்கு. அடுத்து டைனிங் டேபிள் நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா 13000 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் இருக்கு. இந்த 5 சீட்டர் சோஃபா பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து 25000 ரூபாயிலேருந்து நம்மள்ட்ட இருக்கு. அதேமாதிரி நம்மள்ட்ட டைனிங் டேபிள், டைனிங் டேபிள் பார்த்தீங்கன்னா எதனா டீக்குட்டில் வரும், எதனா ஃபேஸ் சேவிங்கில் வரும். உங்களுக்கு நீங்கள் தேவைன்னா இப்படி இழுத்துக்கலாம், அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே தள்ளி வச்சுக்கலாம். அந்த சேர் எதுனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25லேருந்து உங்களுக்கு இருக்குது. அதேமாதிரி ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் 13000 ரூபாயிலேருந்து நம்மள்ட்ட உள்ளே இருக்குது. எதுனா ஃபிட்டிங் பண்ணாமல் வச்சுருப்போம். இது நீங்கள் இப்போ பார்க்குறது அது டெமோ பீஸு, இது எல்லாமே இந்த நம்ம சேல்ஸுக்கு எதுனா ஃபிட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கொடுப்போம். அதேமாதிரி இந்த சூலா பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய்க்கு நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது. 2500 ரூபாய்க்கு வித் சூலா வித் குஷனோட நம்ம கொடுத்துட்ருக்கோம்.
கலர்ஸ்னா நம்மள்ட்ட இந்த இருக்கு பாருங்க நீங்க. இதுனா கொஞ்சம் இப்ப ஸ்டாக் இது கம்மி, இன்னும் நம்மள்ட்ட ஸ்டாக் நிறைய இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி குஷன் கலர் என்ன கலர் வேணுமோ அந்த அதுக்குள்ள கலர் எல்லாமே எடுத்துக்கலாம். இப்ப நம்மள்ட்ட இந்த பிளாஸ்டிக் சேர் வெப் சேர் பாத்தீங்கன்னா, இந்த சேர்னா பாத்தீங்கன்னா லைலான் சேர் வரும். இதுனா இதனா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோல்சேல் ரேட்டில் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா 850 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் வெளில எங்கே போய் வாங்கினாலுமே 1000 ரூபா 1200 ரூபா கம்மி கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்லா அதிகமாக இருக்கும், நல்லா இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அதேமாதிரி பெரிய பெரிய ஹோட்டலு எல்லா ஹோட்டல்லையும் பார்த்தீங்கன்னா இதுனா வெளில கூட போட்டுப்பாங்க. மழை வெயில் எல்லாத்துக்குமே தாங்கும். நீங்கள் எப்படி இருந்தாலும் இது பண்ணாலும் ஒன்றும் ஆகாது. பாருங்க, நான் இப்போ இந்த ஒரு லெக்கில் இந்த லெக்லேயே நான் ஏறி நின்று காட்டுறேன். ஒரு சப்போர்ட்டுக்கு இப்போதைக்கு நான் பிடிச்சிக்கிறேன். நீங்க மலையிலயோ வெயில எங்க போட்டாலும் கலரும் டல் ஆகாது, நல்ல ஒரு ஸ்ட்ராங்காவும் இருக்கும். நீங்க எப்படி வேணாலும் அடிச்சு தூக்கி எறியலாம், ஒண்ணுமே ஆகாது. இந்த மாதிரி பீரோஸ் கலெக்ஷன் நிறைய இருக்கும். நம்மள்ட்ட கலர் எல்லாமே இதுல பாத்தீங்கன்னா இந்த பவுடர் கோட்டிங் இருக்கும், பெயிண்டிங் இருக்கும். இப்ப நீங்க கிலோ கணக்குல என்னென்ன வாங்கிருப்பீங்க? நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா கிலோ கணக்குல பீரோவே கொடுத்துட்டு இருக்கோம். கிலோ 200 ரூபாய் நீங்க கொடுத்தா போதும். கிலோ 200 ரூபாய்க்கு இந்த இருக்கு பாருங்க பீரோ, கிலோ 200 ரூபாய் உள்ள இருக்குதுன்னா. ஆமாண்ணா, இதனா பாத்தீங்கன்னா கிலோ 200 ரூபாய் வரும். அதே மாதிரி இதனா கிலோ 200 ரூபாய் தான். இதை எல்லாமே 200 ரூபாய் கிலோ. இந்த லைன் பாத்தீங்கன்னா கிலோ 220 ரூபாய் 240 ரூபாய் வரைக்கும் நம்மள்ட்ட இருக்கு. ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா கிலோ 200 ரூபாயில இருந்து இருக்கு. இதுனா உள்ள பாத்தீங்கன்னா பவுடர் கோட்டிங்ல வரும். இதுனா உள்ள பினிஷிங் பாத்தீங்கனாலே உங்களுக்கு பக்கவா இருக்கும். இதுனா பவுடர் கோட்டிங்ல வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உடன் கலர், ரோஸ் வுட் கலர் எல்லாமே நம்ம பண்ணி வச்சிருப்போம். அந்த மாதிரி பீரோனா பாத்தீங்கன்னா கிலோ 240 அந்த மாதிரி வரும். கேஜி கணக்கு தான் நம்மள்ட்ட. நீங்க எந்த பீரோ வேணாலும் எடுத்துக்கலாம். கிலோ 200 220 240 ரூபா வரும். நம்மள்ட்ட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டபுள் டோர் வாட்ரூப் இந்த மாதிரி என்ன பாத்தீங்கன்னா இதுனா ஸ்டார்டிங் பிரைஸ் நான் உங்களுக்கு சொல்றது ஸ்டார்டிங் பிரைஸ் ஒரு 500-500 நம்மள்ட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸில் இருக்குது. இதுனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7000 ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்ச் வரும். இந்த மாதிரி டபுள் டோர்னா பார்த்தீங்கன்னா 7000 ரூபாய் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500-500 வரும். அதேமாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள், ட்ரெஸ்ஸிங் டேபிள்னா பார்த்தீங்கன்னா எல்லா மாடல்லையும் கலெக்ஷன் நம்மள்ட்ட இருக்குது. இப்போ எல்லாமே ஸ்டாக் கம்மி தான். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட 3500 ரூபாயிலேருந்து நம்மள்ட்ட இருக்குது. ஸ்டார்டிங் ப்ரைஸ் அந்த பக்கம் வச்சுருக்கேன், அதையும் காட்டிடுறேன் உங்களுக்கு. கலெக்ஷன் நிறையா இருக்குது, ஆனால் இப்போதைக்கு நம்மள்ட்ட இங்கே ஸ்டாக்கு கொஞ்சம் கம்மி. நம்மள்ட்ட ஸ்டாக்கு வர வர நம்மள்ட்ட போயிட்டு தான் இருக்கும். பூஜை கபோர்டு அந்த மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுனா ஸ்டார்டிங் ப்ரைஸ் இதுனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 ரூபாய் வரும் ஸ்டார்டிங் ப்ரைஸு. அதேமாரி சூராக்கு, இந்த சூராக்கு பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு 3000 ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்சு வரும். இதில் நிறைய கலெக்ஷன் நம்மள்ட்ட இருக்குது. கலரு என்னென்ன கலர் வேணுமோ கலரு. அதேமாரி உட்டன் பீரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18000 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் டீ கூட்டில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதேமாரி அந்த ஸ்டார்டிங் ப்ரைஸ் ட்ரெஸ்ஸிங் டேபிள் சொன்ன பார்த்தீங்களா, இதுதான் 3000 ரூபாய். இந்த 3500 ரூபாய்க்கு நல்லா வரும். அதேமாதிரி ரெக்ஷன் சோபானா நம்ம பண்ணுறது கிடையாது. நீங்கள் கேட்டிங்கன்னா ஆர்டர் பேஸ் நம்ம எதாக இருந்தாலும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் ரெக்ஷன் சோபா எல்லாமே. அடுத்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டி டீ குட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே நம்ம வச்சுருக்கோம். அதையும் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஒரு 45000 ரூபாயிலேருந்து நம்மள்ட்ட இருக்குது. இப்போ நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா பெட்டு பார்த்தீங்கன்னா எல்லா கலெக்ஷன் நம்மள்ட்ட இருக்குது. ஸ்ப்ரிங் மேட்ரஸ்ஸு, ஃபோமு எல்லாமே. இப்போ சிங்கிள் மேட்ரஸ் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு 3500 ரூபாயிலேருந்து இருக்குது. அதேமாரி குயின் சைஸ் ஸ்ப்ரிங் மேட்ரஸ் எடுத்திங்கன்னா 8000 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம். 8000 ரூபாய்க்கு வந்துடும் இந்த மாதிரி ஸ்ப்ரிங் மேட்ரஸ்ஸு. உங்களுக்கு என்ன ப்ராண்டு வேணுமோ எல்லா ப்ராண்ட்லேயும் நம்மள்ட்ட இருக்குங்க, பார்த்து எடுத்துக்கலாம். அதேமாதிரி இது தான் அந்த ஃபஸ்ட்டு குவாலிட்டி டீ குட்ஸ் சொன்ன பார்த்தீங்களா, அதுனா உங்களுக்கு 45000 ஸ்டார்டிங் ப்ரைஸ் அந்த மாதிரி வரும். இது எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி பர்மா டீக்கு அந்த மாதிரிலாம் வரும். இதுனா இந்த மாடல்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குஷனே இல்லாமல் உட்கார டைப்பு, ஃபுல் அண்ட் ஃபுல்லு உட்டு தான். அதேமாதிரி திவானு இங்கே பார்த்தீங்கன்னா 8000 ரூபாய் வரும். உங்களுக்கு திவானு டீ கூட்டில் வரும். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். ஓகே சார், நம்ம ஷாப் எங்கே இருக்கு? நம்ம ஷாப்பில் என்னென்ன பண்ணிட்டு நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னாக்கா ராமாபுரம் வள்ளுவர் சாலை, அங்கே வந்தீங்கன்னாக்கா ரெண்டு கடை இருக்குது. சின்ன கடை கேஎஸ்என் கொண்டு அந்த கடையில் வந்து கேட்டிங்கன்னாக்கா கொண்டாந்து உள்ளே விட்டுருவாங்க. நிறைய பேர் நிறைய கன்ஃபியூஸ் இருக்காங்க. எப்படின்னாக்கா வீடியோவில் பெரிய கடையாக காட்டுறாங்களே, இது சின்ன கடையாக இருக்குன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. ஆமாம், இது என்னன்னாக்கா அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்கனாக்கா அவங்க கொண்டாந்து உள்ளே விட்டுருவாங்க. இது வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இது தெரியாமல் சில பேர் பக்கத்தில் இருக்க கடையை அவங்க கடை தான் போல நினச்சி போய் வியாபாரம் பண்ணி அதனால் நிறைய பிரச்சனைகள்லாம் நமக்கு வருது. அந்த மாதிரி நீங்கள் அதுக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க. ஒன்று நல்லா கேட்டுங்க, அதாவது கேஎஸ்என் கொண்டு போட்டிருக்கா அந்த கடையை மட்டும் பாருங்கள். அங்கேருந்து ஆளை கூப்பிட்டு அங்கே வந்தீங்கனாக்கா அவங்களே கொண்டாந்து நம்ம கடையில் கொண்டாந்து விட்டுருவாங்க. இது கடையோடது. அதே மாதிரி ஃபோன் போடுங்க, ஃபோன் போட்டு
சில நேரம் கூட்டமாக இருக்கும்போது ஃபோன் எடுக்க முடியாது. அதனால் வருத்தப்படாதீங்க. அப்படி ஃப்ரீ ஆகிட்டேனாக்கா நாங்களே திருப்பி உங்களுக்கு ஃபோன் போடுவோம். அப்படி இல்லையா வாட்ஸ்அப்பில் கீழே திட்டு ரெண்டு நம்பர் இருக்குது, அதில் வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய்னு மட்டும் மெசேஜ் போடுங்க, லிங்க் வரும், லிங்க்கில் எல்லா டீட்டெயிலும் வரும். சரிங்களா, இதுதான் கடையோட விளக்கம். எல்லாமே நாங்கள் இப்போ என்ன புதுசாக செய்கிறோமோ எல்லா ஐட்டமும் அதில் வந்துடும். டெலிவரி சார்ஜஸ் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி சார் வாங்கி எக்ஸ்ட்ரா தான் வரும். சரிங்களா, நம்ம கிட்ட ஒன்னு ஓப்பனா சொல்லிடுறேன் சார், நம்ம கிட்ட எல்லாமே ஃபிக்சர் பிரைஸ் தான். ஒரு சேலஞ்ச் தான் நம்மள்ட்ட, அதாவது என் ரேட்டு நான் ஒரு சோபா கொடுக்குறேன், ஒரு கட்டில் கொடுக்குறேன், ஒரு மெத்தை கொடுக்குறேன், இதை விட ஒருத்தர் 1000 ரூபா கம்மியாக தர அப்படி சொன்னீங்கன்னாக்கா நான் வந்து அந்த பொருளை உங்களுக்கு இலவசமாக கொடுப்பேன். சரிங்களா, இதுதான். இது தெரியாமல் சில பேர் வீடியோக்களில் வந்து நிறைய பேர் அந்த போலியானதை நம்பி அது நிறைய ஏமாறுறாங்க. ஏன்னா நான் நிறைய பார்க்குறேன் நான். ஏன்னா இவங்களுக்கு தெரியல அந்த ஜெஸ்டினாக்கா ஒரு சில வீடியோலாம் பார்த்தீங்கன்னாக்கா கட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டில் மெத்தை எல்லாம் சேர்த்து 12,000 ரூபா 13,000 ரூபா விற்கிறாங்கண்ணா. நிறைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அதே கட்டில் வெறும் 10,000 கொடுப்பேன், வெறும் 10,000 தான். நான் ஆர்டர் போட்டுட்டேன். சரிங்களா, ஆர்டர் போட்டேன். சீமக்கருவில் மரம் தான் அதை கொடுக்க முடியும், வேறு எந்த மரத்துலையும் கொடுக்க முடியாது. சீமக்கருவில் மரம் ஃபுல் ஃபோமு 4 இன்ச் ஃபோமு 2 தலங்காணி போட்டு உங்களுக்கு 5x6x10,000 ரூபா. ஏன்னா கட்டில் இந்த இல்லை டிஸ்பிளே இல்லை, அதனால் உங்கள்ட்ட காட்ட முடியாது. இதே மாதிரி நிறைய இருக்குது. அதே மாதிரி சோபா செட்டு 12,000 ரூபா. சரிங்களா, சோபா செட்டு 5 சீட்டு குஷனோட 12,000 ரூபா, 6,000 ரூபாய்க்கு 3 சீட்டு குஷனோட, சாரி 6,500 ரூபா 3 சீட்டு குஷனோட. இந்த மாதிரி நிறைய ஆஃபர்கள் இருக்குது. அதே மாதிரி மேட்ரஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா நம்மள்ட்ட வாங்குகிற மேட்ரஸ் நீங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு, அதாவது நீங்கள் எடுத்துகிட்டு போன எனக்கு முதுகுவலி பேக் பெயின் அந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தீங்கன்னாக்கா அந்த மேட்ரஸ் நீங்கள் கொடுத்துட்டு வேறு மேட்ரஸ் நீங்கள் மாற்றிக்கலாம். அதை மாதிரி இருக்குது. அதே மாதிரி நம்மள்ட்ட வாங்குற உட்டன் பொருள் நீங்கள் எப்போ வாங்கிட்டு திருப்பி கொடுத்தாலும் பாதி விலை. சரிங்களா, அது வந்து நம்ம உட்டன் ஐட்டம் ஃபுல்லாகவே கொடுக்குறோம். கிலோ 200 ரூபாய்க்கு ஸ்டார்டிங்கு பீரோ இருக்குது. இதை மாதிரி நிறைய இருக்குது சார். இது சில பேர் நிறைய பேர் என்னாக்கா அந்த வீடியோஸை வந்து எப்படின்னாக்கா இதில் நிறைய தவறான பரப்புரைகள் எப்படின்னாக்கா யாருமே உங்களுக்கு சேவை செய்கிறதுக்காக வரல. நீங்கள் பணம் கொடுத்து வாங்குறீங்க, ரொம்ப கவனமாக இருங்க. அதை தான் நான் சொல்ல முடியும். புரியுதுங்களா, நீங்கள் பணம் கொடுக்குறீங்க, நான் பொருள் கொடுக்குறேன். நம்மளுக்கு இது ஒரு வியாபாரம் கிடையாது, நம்மளுக்கு பல வியாபாரங்கள் இருக்குது, அதில் இது ஒன்று. அதனால் எது உண்மை எது பொய்ங்கிறது போலியை நம்பி நீங்கள் அது அது பின்னாடி போகிறீங்க. சரிங்களா, அதனால் நீங்கள் வந்து நேராக வந்து பாருங்கள். எங்கிட்ட வாங்கணும்னு அவசியமே கட்டாயமும் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு வாங்க, கேஎஸ்என்குள்ளே வந்து பொருளை வந்து நல்லா நீங்கள் நல்லா கவனமாக நீங்கள் பாருங்கள். இந்த பொருளுக்கு இந்த விலை கொடுக்கலாமான்னு பாருங்கள். அதே மாதிரி இதே பொருளை தான் இன்னொரு இடத்துல வச்சு ரேட்டு கம்மியாக விற்கிறாங்களான்னு அந்த டெஸ்ட்டும் பண்ணுங்கள். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது இதே பொருள் இப்போ நான் ஒரு சேர் உதாரணத்துக்கு ஒரு 100 ரூபாய்க்கு சேர் தரேன்னாக்கா அதே சேரை அவர் வந்து 100 ரூபாய்க்கு கொடுத்தர்றான், 90 ரூபாய்க்கு கொடுத்தர்றாக்கா நீங்கள் அந்த சேரை சும்மா எடுத்துப்போங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன் இல்லை, அந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். அதை விட்டுட்டு அதை விட குவாலிட்டி கம்மியாக வச்சுருப்பாரு, அந்த பொருள் அவர் 90 ரூபாய்க்கு கொடுத்தாரு, அந்த சேர் வந்து நான் வாங்கிட்டேன் அப்படின்னாக்கா அது சேம் ஆகவே ஆகாது. அது வந்து உங்கள் நீங்களே ஏமாற்றிக்கிறது. நல்ல பொருள் நான் தரேங்கிறேன், நீங்கள் வந்து இல்லை எனக்கு பரவாயில்ல பொருள், எனக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து பொருள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு காசு தான் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சினாக்கா அதுக்கும் என்கிட்ட பொருள் இருக்குது. அவர் அந்த 90 ரூபாய்க்கு தரக்கூடிய அதே சேரை என் தாட்டி என்னால் 70 ரூபாய்க்கு கொடுக்க முடியும். இதுதான் இவர் எப்படி போனாலும் என்கிட்ட மாற்றம் தான் செய்யணும். நீங்கள் எப்படி போனாலும், அதாவது ஒரு கட்டில் 10,000 கொடுக்குறாங்களா, அந்த கட்டில் நான் 8,000 கொடுப்பேன். 8,000 கொடுக்குறாங்கன்னு சொல்லி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னாக்கா அதே கட்டில் நான் 7,000 கொடுப்பேன். 5,000 கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா அதே பொருள் நான் 4,000 கொடுப்பேன். புரியுதுங்களா, அதே பொருளாக தான் நான் கொடுக்குற அதே பொருள், ரெண்டுமே ஒன்று தான் சேர்த்து பாருங்கள். இதுவுமே வாட்சி தான், ஒரு உதாரணம் பார்த்துங்க, இதுவும் வாட்சி தான். இது வந்து கம்பெனி வாட்சி ஒரிஜினல். சரிங்களா, இது வந்து விலை 5,000 ரூபா. இதிலே காப்பி இருக்குது, செகண்ட் காப்பி இருக்குது. இது வந்து நீங்கள் 3,000 ரூபாய்க்கு வாங்கலாம், 2,000 ரூபாய்க்கு வாங்கலாம். அது வந்து கவனமாக இதை பற்றி தெரிஞ்சவங்க தான் அதை கண்டுபிடிக்க முடியும். தெரியாதவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன நினைப்பாங்க, சார் பாரு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது போல இருக்குது. அப்படி தான் சார், வேறு எதுவுமே கிடையாது. இதை பார்த்து தான் நிறைய பேர் வந்து உண்மை எது போல எது யாருமே வந்து யாருக்காகவும் சேவை செய்யறதுக்காக வரல சார். எல்லாம் பணம் தான் சம்பாதிக்க வந்துருக்குறாங்க. சரிங்களா, ஒரு சில பேர் எனக்கு தேவைகள் இருந்துச்சுனாக்கா அதுக்கு இன்னைக்கு 1,000 ரூபா கிடச்சா போகணுச்சா அந்த 1,000 ரூபாய்க்கு தகுந்த மாதிரி யாரும் பண்ணுவாங்க. எனக்கு 5,000 ரூபா இருந்தாலும் அந்த பொருளை கொடுக்க மாட்டேனாக்கா வச்சுட்டு தான் இருப்பாங்க. இதுதான் நடக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க, பொருளை வந்து பாருங்கள், பார்த்துட்டு ரேட்டு கரெக்டான ரேட்டுக்கு விற்கிறாங்களா, கரெக்டான பொருளா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வேணாலும் போய் வியாபாரம் பண்ணுங்கள்.